வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் மாணவர்கள் நினைத்தால் அப்படிங்கிற பாடத்துடைய புக் பேக் எக்ஸசைஸ், அதாவது பயிற்சிகளை பார்க்கலாம். இது வந்து மூன்றாம் வகுப்பு முதல் பருவ தமிழ் புக்கில் இந்த பாடத்துடைய பயிற்சி பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சரியான விடையை தேர்வு செய்வோமா. முயற்சி இச்சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா, ஆக்கம், ஊக்கம், இயக்கம், பக்கம். இதில் வந்து ஆக்கம் அப்படிங்கிறது வராது, ஊக்கம் அப்படின்னா இடைவிடாத உழைப்பு, அப்போ முயற்சிங்கிறது இடைவிடாத உழைப்பு. இந்த இடைவிடாத உழைப்பு நம்ம என்ன செய்யலாம், இதில் எழுதிடலாம். ஆன்றோர் இச்சொல்லின் பொருள் அப்படின்னா, பெற்றோர் வராது, கற்றோர் வராது, உற்றோர் வராது, பெரியோர். பெரியோர் தான் நம்ம ஆன்றோர் அப்படிங்கிறது, சரியா. அடுத்து வைத்து இருந்தனர் இச்சொலை பிரித்தெழுத கிடைப்பது, வைத்து கூட்டல் இருந்தனர், வைத்து கூட்டல் இருந்தனர், வைத்து கூட்டல் இருந்தனர், வைத்திருந்தனர், இதிலே தான் ரைட்டு. நம்ம இங்கே எழுதுகிறோம். வீதி எங்கும் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது, வீதி கூட்டல் எங்கும், வீதி கூட்டல் எங்கும், வீதியே கூட்டல் இங்கும், வீதி கூட்டல் அங்கும், வீதி கூட்டல் எங்கும், இதுதான் ரைட்டானது. இங்கே நம்ம இங்கே எழுதணும். நெகிழி கூட்டல் அற்ற என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல், நெகிழியற்ற, நெகிழியற்ற, நெகிழ் அற்ற, நெகிழ், இதா நெகிழி அற்ற. அது பாதிப்பு கூட்டல் அடைகிறது என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல், பாதிப்பு அடைகிறது, பாதிப்பு அடைகிறது, பாதிப்படைகிறது, பாதிப்படைகிறது, இதுதான் நமக்கு சரியானது, பாதிப்படைகிறது. எழுதிடலாமா, உங்கள் புக்கில் எழுதிக்கிடுங்க. அடுத்து வினாக்களுக்கு விடையளி. மேரி இனி யாருடன் விளையாடப் போவதாக கூறினால், பசு எதனால் இறந்தது, நெகிழியினால் ஏற்படும் தீமைகள் இரண்டினை எழுது, நெகிழி விழிப்புணர்வு வாசகம் ஒன்றினை உருவாக்குக. இப்போ இந்த நாலு கேள்விக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், பதில் கண்டுபிடிக்க போகிறோம். பதில் பார்க்கலாமா. மேரி இனி யாருடன் விளையாடப் போவதாக கூறினாள் அப்படின்னா, அதுக்கு பதில் என்னென்னா, மேரி இனி அவள் வீட்டு கன்று குட்டியுடன் விளையாடப் போவதாக கூறினாள், சரியா. அடுத்து பசு எதனால் இருந்ததுன்னா, பசு நெகிழியை உட்கொண்டதால், நெகிழினா அந்த பிளாஸ்டிக் பொருட்களை உட்கொண்டதால் அது இறந்துட்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. நெகிழினால் ஏற்படும் தீமைகள் வேண்டும்னா, இது வந்து குப்பைகளை எரிப்பதால் ஓசோன் படலம் பாதிப்படைகிறது. இன்னொரு அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, நெகிழி விழிப்புணர்வு வாசகம் ஒன்றினை உருவாக்குக. நெகிழி நீங்காமல் நமக்கு நிம்மதி கிடைக்காது, சரியா. நெகிழி இருந்தாலும் நமக்கு நிம்மதி இல்லாமல் போயிடும், அது நீங்காமல் நமக்கு நம்ம நிம்மதி நினைச்சாது கிடைக்காது. நெகிழியற்ற டேஸ் உருவாக்குவோம் உலகை, இல்லை உலகை எங்கே இருந்தாலும் நெகிழியை ஒழிப்போம், டேஸை காப்போம், மண் வளம் காப்போம். மேரி டேஸ் குதித்து ஓடி வந்தால் மகிழ் ஓடு, இதை நீங்கள் இங்கே எழுதணும். எறும்பு டேஸ் கல், எறும்பு ஊற, எறும்பு ஊற கல்லும் தெய்வம். துணிப்பை என்பது எளிதானது, எழுதலாமா. நெகிழிட்டு உலகை உருவாக்குவோம், நெகிழை ஒழிப்போம், மென்மலம் காப்போம். மேரி மகிழ் ஓடு குதித்து ஓடி வந்தால் எறும்பு ஊற கல்லும் தெய்வம். துணிப்பை என்பது எளிதானது. இப்போ நீங்கள் செயல்பட, உங்களுக்கு செயல்பாடு என்ன அப்படின்னா, மட்கும் பொருட்களை கொண்டு பைகள் கூடைகள் போன்றவற்றினை உங்கள் பெற்றோர் உதவியுடன் செய்க. இந்த மாதிரி காகிதம் மட்கும் பொருட்களை கொண்டு நீங்கள் நினைச்சாலும் அந்த மாதிரி பொருட்களை உங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டு செய்யலாம். அடுத்து இணைந்து செய்வோம். இணைந்து செய்வோம்ல, நெகிழி பொருட்களுக்கு மாற்றாக எளிதில் மட்கும் பொருட்களாக எவற்றையெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதை வந்து இந்த அடுத்த பையில் நம்ம நினைச்சிக்கணும், எழுதணும். எழுதலாமா. சணல் பை, காகிதப்பை, துணிப்பை, பாக்குமட்டை, சாக்குப்பை, சரியா. அடுத்து சொற்களை இனங்கண்டு அதற்குரிய பெட்டிக்கு கீழே எழுதுக. இந்த கண்ணாடி துண்டு எங்கே வரணும், மட்கும் குப்பையா மட்காத குப்பையா பார்த்துடுங்க. நெகிழிப்பை எங்கே வரணும், காகிதத்தால் எங்கே வரணும், சணல் பை எங்கே, பீங்கான் தட்டு எங்கே, இலை எங்கே, பார்க்கலாமா. கண்ணாடி துண்டு வந்து என்ன செய்யாது, மட்காது. நெகிழிப்பை மட்காது, காகிதத்தால் மட்கும் இங்கே எழுதணும், சணல் பை மட்கும் இங்கே எழுதணும், பீங்கான் தட்டு மட்காது, இலை இங்கே எழுதணும், எழுதலாமா. மட்கும் குப்பையில் காகிதத்தால், சணல் பை, இலை, மட்காத குப்பையில் கண்ணாடி துண்டு, நெகிழிப்பை, பீங்கான் தட்டு, எழுதலாமா. அடுத்த பயிற்சிக்கு போகலாமா. அடுத்து ஒருமைப்பன்மை. ஒருமைப்பன்மைனா என்னென்னா, ஒரு பொருளை மட்டும் குறிக்கிறது ஒருமை, பல பொருட்களை குறிப்பது பன்மை. இப்போ நம்ம எழுத போகிறோம். பந்துனா பந்துகள், ஆமை ஆமைகள், முயல் முயல்கள், பூனை பூனைகள். இதில் பூ பூக்கள், இதில் ஒரு இக்கு சேர்ந்து வந்துடும். இதில் கே இல்லு மட்டும்தான் வரும், இதில் இக்கு சேர்ந்து வரும். பூக்கள், விழாக்கள், பசுக்கள், வினாக்கள். இங்கே வந்து இங்கு வரும், இந்த இம் எடுத்துகிட்டு இங்கு போடணும். படங்கள், மரங்கள், சிங்கங்கள், காகங்கள். இதில் வந்து இல்லை எடுத்துகிட்டு இரு இரு பண்ணும். பற்கள், கற்கள், சொற்கள், புற்கள்.
இதில் வந்து இல்லை எடுத்துகிட்டு இட்டு பண்ணும், முட்கள், தாள்கள், ஆட்கள், பொருட்கள் போடலாமா? பாருங்கள், பந்துகள், ஆமைகள், முயல்கள், பூனைகள் எழுதுங்க உங்கள் புக்கில். பூக்கள், விழாக்கள், பசுக்கள், வீணாக்கள், படங்கள், மரங்கள், சிங்கங்கள், காகங்கள், பற்கள், கற்கள், சொற்கள், பொற்கள், முட்கள், தாள்கள், ஆட்கள், பொருட்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பாடம் எழுத முடியுது, அடுத்த பாடத்தில் சந்திக்கலாமா?